नमस्ते वेलकम टू कलिकलेरलम चैनल இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல கஹானிகா சாரான்ஸ் லிக்கிய இதுல நம்ம பார்க்க போற கஹானி என்னன்னு பாத்தீங்கன்னா தோ கலாகார் ஓகே இது வந்து ஷார்ட் நோட்ஸ் பாத்துக்கோங்க கஹானிகார் பரிச்சை ஃபர்ஸ்ட் எழுதணும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறணும் கஹானிகார் வந்து ஸ்ரீமதி மன்னு பண்டாரி ஜென்மம் வந்து 4/3/1931 ஜென்மஸ்தான் வந்து பான்புரா வந்து ராஜஸ்தானில் இருக்குது அடுத்தது கிருத்தியான் கிருத்தியானா அவங்களோட க்ரியேஷன்ஸ் என்னெல்லாம் அவங்க வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் மேம் ஹார் கயி ஏக் பிளேட் சைலாப் தீன் நிகாகோம் கி ஏக் தஸ்வீர் ஓகே ஸ்டோரிக்குள்ளே போகிறோம் சித்ரா அவர் அருணா தோனோம் ஏகி காலேஜ்மே படுத்தி தீம் தோனோம் ஹாஸ்டல்மே ஏகி கமரேமே ரகத்தி தீம் தோனோமே படி மித்ரதா தி இப்போ சித்ரா அவர் அருணா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே காலேஜில் படிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஹாஸ்டல்லையும் சேர்ந்து ஒரே ரூமில் தான் இருக்காங்க ஒரு ரூமில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்கல்ல அவங்க ரூம்மேட்டாகவும் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு ஒரே இடத்துல படிக்கிறாங்க தங்கியும் இருக்காங்க ஹாஸ்டல்லையும் சேம் பிளேஸில் தங்கியிருக்காங்க சேம் ரூமில் தோனோமே படி மித்ரதா தி மித்ரதான்னு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே படி திக் ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா ஹூப் சித்ரா சித்ர கிஞ்சா கர்த்தீதி சித்ராவுக்கு என்ன கலை தெரியும் அப்படின்னா அவள் நல்லா வந்து வரைவாள் ஓகே ட்ராயிங் நல்லா பிக்சர் வந்து ஆர்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் நல்லா ட்ராயிங் வரைவாள் அருணா துக்கியோம் கி சேவா கர்த்தீதி அருணா வந்து இந்த சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுவாங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கெலாம் சர்வீஸ் பண்ணுறதுல வந்து அதான் துக்கியோம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறவங்களுக்கெலாம் அவள் வந்து சேவா மீன்ஸ் சர்வீஸ் பண்ணுற அந்த சர்வீஸ் பண்ணுறது தான் அவளுக்கு பிடிச்சிருக்கு சித்ராவுக்கு என்ன என்ன ஹாபி அப்படின்னா என்ன வேலை எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவள் வந்து டிராயிங் பண்ணுவாள் இவன் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுறதுல சோஷியல் சர்வீஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் அருணாவுக்கு கலா அவர் ஜீவன் கோலேக்கர் தோனோமே பார் பார் பகஸ் ஹோத்தி தீம் ரெண்டு பேருமே வந்து இதில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து இவளுக்கு வந்து ஆர்ட் யார் சித்ரா வந்து ஆர்ட் சைடு இருக்காங்க ஆனால் இவன் வந்து லைஃப்பில் நம்ம வந்து ஒரு ஹியூமானிட்டியோடு இருக்கணும் ஒரு மனிதாபிமானத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருணா வந்து சோசியல் சர்வீஸை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க இதில் வந்து ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து ஒப்பீனியன்லாம் மாறுபடும் அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து வந்து போகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வரும் இல்லை ரெண்டு பேருமே எப்பவுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஒரே தாட் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை ஓகே அதனால் இவங்களுக்கும் நடுவில் என்னென்ன இருக்கும் பகஸ் கோத்திக பார் பார் ஆர்கியூமெண்ட் வரும் ஒப்பீனியன் மாறும் இந்த இது செய்யாத அது செய்யாத இப்படி ரெண்டு பேருக்குமே வந்து கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும் இசி பீச் இது கிடையில் சித்ராக்கும் விதேஷ் ஜானேகா மோகா மிலா ஃபாரின் போகிறதுக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குது சித்ராவுக்கு கிடைக்குது பக் விதேஷ்மே அங்கே ஃபாரின் விதேஷ் மீன்ஸ் என்னது ஃபாரினில் எவ்வளோ நாள் இருக்கணும் தீன் சால் ரகக்கர் மூணு இயர் த்ரீ இயர்ஸ் வந்து அங்கே இருந்து ஸ்டே பண்ணி சித்ர கலாக்கா ஹுனர் சிக்னே வாலி தீ மூணு வருஷம் அவங்களுக்கு அங்கே ட்ரைனிங் படிக்கணும் அவள் வந்து இந்த ஆர்ட்டில் வந்து போயிட்டு அடுத்த கிளாஸ் போயிட்டு ஒரு கோர்ஸ் வந்து முடிக்கிறாள் முடிச்சுட்டு தான் வருவாள் ரிட்டர்ன் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சித்ராவுக்கு கிடைக்குது ஹாஸ்டல் சோட்னேக்கா தின் ஆயா இன்றைக்கி தான் ஹாஸ்டலை விட்டு எங்கே கிளம்பணும் ஃபாரினுக்கு கிளம்புற வேண்டிய டைம் வந்துருச்சு சித்ரா அப்பனே குரு சே மில்னே கை டீச்சர்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வரணும்ல அதெல்லாம் பார்க்கறதுக்காக சித்ரா வந்து கிளம்பிட்டாங்க எல்லாம் கிளம்புறா ஹாஸ்டல் மே உஸ்கே சாரை சாமான் தயார்த்து எல்லா சாமானையும் எடுத்து வச்சாச்சு பேக் பண்ணி வச்சாச்சு சித்ரா தேசே லோட்டே ஆனால் சித்ரா வர வேண்டிய டைமுக்கு என்ன பண்ணலை வரலை எல்லாமே ரெடியாக இருக்குது ஆனால் சித்ரா வந்து கரெக்ட் டைத்துக்கு வரல லேட்டாக வந்து வர்றான் சித்ரா போலிக்கு சித்ரா வந்து ஏன் லேட்டு அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க ஏன் நீ தான் கிளம்பணும் நீ ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சித்ரா வந்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள் ஏக் பிகாரி மர் கயித்தி ஒரு பிச்சைக்காரி வந்து அங்கே என்ன பண்ணாங்க இறந்து கிடந்தாங்க ஒரு இடத்துல உஸ்கே பச்சே ரோ ரகேத்தே அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டு இருந்தாங்க உஸ் திருஷ்யக்கா அந்த சீனை ஸ்கெட்ச் பனானேக்கா காரன் அந்த சீனை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸ்கெட்ச்
பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை முடிச்சுட்டு வர்றதுக்கு லோட் நேமே தேர் ஹோகை, அதை பண்ணிக்கிட்டு இருந்ததுனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், லேட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஒரு பிச்சைக்காரி என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அவங்க பக்கத்தில் அவங்களோட குழந்தைங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அழுதுகிட்டு இருக்க, ரோ ரகைன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. அதை வந்து இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்து, இப்போ நம்மலாம் வந்து செல்ஃபி எடுக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கேப்சர் பண்ணுவோம், இல்லை வீடியோவில் வீடியோவோ இல்லை பிக்சராகவோ என்ன பண்ணுவோம், ஃபோட்டோ எடுத்துப்போம் மொபைலில். அதே மாதிரி அவள் என்ன பண்ணியிருக்கா, ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இத்தனா ககக்கர் வக் அருணாக்கோ டூண்டே டூன்னே லகி, இதை சொல்லிக்கிட்டே அருணாவை தேடுறா. லகி மகர் அருணா வகா நகித்தி, ஆனால் அருணா என்ன பண்ணலை, அவள் ஃப்ரெண்டை தேடும்போது இவளே லேட்டு சித்ரா, அருணா அங்கே இல்லவே இல்லை, வரல. டூன்னேனா தேடுறா, சொன்னால் அங்கே இல்லை, நம்மகா நகித்தி அவள் இல்லை. சித்ரா விதேசிகை, அப்போ என்ன பண்ணிட்டா சித்ரா கிளம்பிட்டா, ஏன்னா டைம் ஆயிடுச்சுல, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிட்டாங்க. உஸ்கி கலா தேக்கர் சப் உஸ்கி பிரசாம்ச கர்ணே லகி, எல்லாருமே அவளோட அந்த டேலண்ட்டை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பிரசாம்ச புகழ்கிறாங்க, ப்ரைஸ் பண்ணாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா வந்து பேரும் புகழும் அடையிறான். அநாத் நாமக்கு சித்ராக்கோ தேக்கர் சப் ரிஷ் கை, அநாத் அப்படிங்கிற ஒரு பிக்சர் வந்து அவன் வரைஞ்ச அந்த பிக்சர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு, எல்லோரும் மட்டுமே ரொம்ப வந்து பிரபலமாக அடைஞ்சது. தீன் சால் 3 வருஷம் ஆயிடுச்சு அவள் படித்து முடிக்கிறா. பாத் சித்ரா பாரத் லோட்டி, 3 இயர்ஸ் கழித்து அவள் ரிட்டர்ன் வர்றா. உஸ்கே சித்ரோ கி பிரதர்ஷினி கி, பிரதர்ஷினா என்ன, பிரசுரம் ஆயிடுச்சு, சுரமெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. எங்கே, ஒரு கண்காட்சியில், ஓவிய கண்காட்சியில் சித்ராவோட கி பிரதர்ஷனி குயி, சித்ரோம் கி பிரதர்ஷனி குயி ரிலீஸ் ஆகுது. பஹா அருணா தோ பச்சோம் கே சாத் ஆயி, அன்னைக்கு பார்த்திங்கன்னா அருணா அங்கே ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரா. சித்ரா அருணா சே மில்கர் குஷ் கை, அவள் சித்ராவுக்கு வந்து அருணாவை பார்த்தோன்னே 3 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வே பச்சே பி சித்ராக்கோ பியார் லகே, ரெண்டு பசங்க கூட இருக்காங்க, அவள் கூட சித்ரா கூட பசங்க கூட இருக்காங்க, அவங்களும் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க சித்ராவை பார்த்தோன்னே. சித்ரானே உன் பச்சோம் கே பாரேமே பூச்சா தோ அருணா நேக்ககம், இது யார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களை பார்த்து கேட்குறா. அந்த ரெண்டு குழந்தைங்களையும் இது யார் அப்படின்னு சொல்லி அருணா கிட்ட சித்ரா கேட்குறா. தும்னே ஜின்கா சித்ர கீஞ்ச்கர் யஷ் கமாயா, நீ இந்த ஒரு பிக்சரை வரைஞ்சல, ஒரு சித்திரம் வரைஞ்சி இந்த பசங்களையும் அவங்க அம்மாவையும் வரைஞ்சி ஒரு பிக்சர் வரைஞ்சியே அந்த பசங்க தான் இவங்க. யஷ் கமாயா, யஷ் கமாயா புகழை சேர்த்தல நீனு, புகழ் பெருமை இதெல்லாம் நீ வந்து இந்த பிக்சரால் அடைஞ்ச, உன்னோட நிலையை வந்து உன்னோட கலையை வளர்த்துக்கிட்டல அவங்க தான் இவங்க. ஏ வேஹி பச்சேகம், அந்த பசங்க தான் இவங்க. சித்ரா குச் போல் நகி சக்கி, சித்ராவால் என்ன பண்ண முடியல, அடுத்து அவள் ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா ஏன் அருணாவால் அந்த டைம் வர முடியலனா, அந்த குழந்தைங்களுக்காக அவங்க அம்மாவெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த பிச்சைக்காரி இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் அடக்கம் பண்ணிட்டு அந்த குழந்தைங்கள தத்தெடுத்துட்டு அருணா வந்து என்ன பண்ண வரதுக்கு அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. ஆனால் சித்ரா வந்து என்ன பண்ணியிருந்தா, அவளை அந்த டைமில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணலை சித்ராவுக்கு. ஆனால் அருணா வந்து அவங்க வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணதுனால அவளுக்கு அந்த எண்ணம், அருணா வந்து இப்படி சித்ரா வந்து அந்த கலை நோக்கத்தோடு பார்த்தா, ஆனால் இவன் வந்து மனிதாபிமானத்தோடு பார்த்ததுனால, நம்ம வந்து சர்வீஸ் மைண்டடாக இருக்கிறதுனால அருணா வந்து அந்த குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துருக்கான். அப்போ இதில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரோட டிஃப்ரெண்ட் ஹேபிட் எப்படி, அவங்களோட நேச்சர் எப்படி அப்படிங்கிறது தான் இந்த இதில் வந்து நம்ம ஸ்ரீமதி மன்னு பண்டாரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வந்து பிரவீன் அப்படிங்கிற ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க, ஷார்ட் ஃபார்ம் போடுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருந்தால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நல்லாவே படிங்க, ஃபஸ்ட்டு வந்து அந்த மீனிங்ஸை வந்து நீங்கள் உள் வாங்கிக்கோங்க, ஸ்டோரி லைனை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பண்ணிக்கிட்டு அந்த ஹார்ட்வேர்ட்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நிறைய மீனிங்ஸ் வந்து வொக்காபுலரி வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். தன்யவாத்.